ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு என்னை ஆட்சி மன்ற பேரவை உறுப்பினராக நியமனம் செய்ததற்கு நன்றி சொல்லி வந்திருக்கின்றேன். அதேபோல முதல் 100 நாட்கள் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியிலே என்னுடைய செயல்பாடுகளை சட்டமன்ற உறுப்பினராக செய்த செயல்பாடுகளை எல்லாம் ஒரு ஆல்பமாக தயாரித்து முதலமைச்சரிடத்திலே கொடுத்து வந்திருக்கின்றேன். சட்டமன்றம் மிகச்சிறப்பாக முடிந்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்லுகின்ற அந்த பாங்கை தினசரியும் அங்கே கடைபிடித்திருக்கின்றார். யாராவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் அல்லது தோழமை கட்சிகளுடைய தலைவராக இருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்திலே வருத்தப்பட்டு பேசினால் கூட உடனடியாக முதலமைச்சர் எழுந்து அவர்களை அரவணைத்து அவர்களை அமைதியாக்குகின்ற அந்த வேலையை தொடர்ந்து செய்திருக்கிறார். அதற்காக அவரை நான் நெஞ்சார பாராட்டியிருக்கின்றேன். அதனால்தான் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் கூட சட்டசபை என்றைக்கும் இல்லாத அளவுக்கு கண்ணியமாக நடக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். நேரலை செய்வதிலே ஆளுங்கட்சிக்கோ முதலமைச்சருக்கோ எந்த விதமான தயக்கமும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் எதிர்பார்த்தது போல அது வெகு விரைவிலே நடக்கும் என்று நம்புவோம். நடைபெறப்போகின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலிலே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே எல்லா கூட்டணி வேட்பாளர்களும் வெற்றி பெறுவதற்காக கடுமையாக பாடுபடுவோம். இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழக ஆளுநர் அவர்களை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை